அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ராபியா. வெல்கம் டு ராபியாஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து உபயோகமான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு பழம் ஜூஸ் பிழிய போகிறேன். ஆரஞ்சு பழத்தில் வந்து அதிகப்படியான நன்மைகள் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம இதை எதையுமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆரஞ்சு பழத்தில் வந்து புரோட்டீன், நார்ச்சத்துக்கள், வைட்டமின் சி, போலட்ஸ், தயாமின், பொட்டாசியம், வைட்டமின் ஏ, கால்சியம், வைட்டமின் B6, மேக்னீசியம், இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து அதிக அளவில் ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. நம்ம எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதே சமயம் நம்ம வந்து பழ வகையை வந்து உணவில் நம்ம வந்து அதிக அளவில் சேர்த்துக்கிறதும் கிடையாது. ஆரஞ்சு பழத்தில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னென்னா மலச்சிக்கல். மலச்சிக்கலை வந்து இந்த ஆரஞ்சு பழம் நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தோன்னா அந்த பிரச்சனை நம்மளை விட்டு காணாமல் போயிடும். அந்தளவுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு பழம் தான் இந்த ஆரஞ்சு பழம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் உள்ளவங்க அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனையை உங்களை விட்டு காணாமல் போயிடும். அதே சமயம் இதில் ஆர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்பெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஆரஞ்சு பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி பெண்கள் இடத்துல வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து முடி உதிர்றது தான். முடி கொட்டுற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம வந்து ஆரஞ்சு பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து நமக்கு வந்து நல்ல தீர்வை வந்து இந்த ஆரஞ்சு பழம் கொடுக்கும். அதே சமயம் முடி புதுசாக வளர்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது இந்த ஆரஞ்சு பழம். கண்டிப்பாக ஆரஞ்சு பழத்தை வந்து உணவில் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு பழத்தில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால முடி கொட்டுற பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு அதிக அளவில் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ஆரஞ்சு பழத்தை உணவில் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு எடுத்துட்டேன், ஜூஸ் புழிஞ்சாச்சு. இப்போ வந்து அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதில் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சதுக்கப்புறம் அது உள்ளே அந்த மாதிரி ஒரு தோல் இருக்கும், நீங்கள் உரிச்சிங்கன்னா வந்துடும். அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, க்ளீனாக ஒரு தோல் இருக்கும் திக்னஸாக, அந்த தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு குறகுறப்பாக பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பவுடரை வந்து கப்சா ரைஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளைன் டீ போடுவோம் இல்லையா, அந்த பிளைன் டீயில் வந்து இந்த பவுடரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஆரஞ்சு ஃப்ளேவர் பிளைன் டீ கிடைக்கும். அதே சமயம் பால் ஊற்றி நம்ம டீ போடும்போதும் இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் டீ ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு பழ பவுடரை வந்து கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து அதை வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எதுலலாம் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் தேவைப்படுதோ அது கூட இந்த எசன்ஸை சேர்த்துக்கலாம். நம்மளே வீட்டில் செய்கிற சூப்பரான ஒரு ஃப்ளேவரான ஒரு எசன்ஸ் இது. அந்த அளவுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தூளில் நிறைய வந்து நம்ம டிப்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நான் எப்போ ஆரஞ்சு பழம் ஜூஸ் எடுத்தாலுமே அந்த தோலை வேஸ்ட் ஆக்க மாட்டேன். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். வெயிலில் வந்து காய வச்சிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்படியும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கப்சா ரைஸுக்கெலாம் இதையே எப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரைஸ்லேருந்து இந்த தோலை எடுத்து போட்டுடலாம், இல்லை பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் வந்து பல்ஸ் கொடுத்து எடுத்தாலே போதும். ஒரு 2 செகண்ட் அரைச்சா போதும், நல்லா குற குறப்பாக ஒரு பவுடர் கிடச்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல குற குறப்பாக இருக்கும் அந்த பவுடர். நல்ல நீங்கள் மிக்சியை விட்டு ஓப்பன் பண்ணி கொட்டும் போதே நல்ல மணமாக இருக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கேக்கு செய்கிறதுக்கு வந்து இந்த ஆரஞ்சு பவுடர் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் கேக் செய்யலாம். அப்புறம் இந்த வட்டலப்பம் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஃப்ளேவர் வட்டலப்பம் கிடைக்கும். நிறைய விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து என்னோடய லைனில் வந்து திடீர்னு வந்து சொத்த மாதிரி வந்துடுச்சு. என்னோட முன்னாடி வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நெயிலில் வந்து கருப்பாக வந்து தெரியும். அது மாதிரி சொத்த மாதிரி திடீர்னு வந்துடுச்சு. நான் வந்து டாக்டர்கிட்டலாம் போகல, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே நான் எடுக்கலை, எந்த டேப்லெட்டும் நான் எடுத்துக்கல, எந்த ஒரு ஆயில்மெண்ட்டுமே என்னோடய நெயிலில் நான் அப்ளை பண்ணல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன். அதை வந்து நைட் நைட்டு நெயிலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு படுத்துனோம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக வளர்ந்துக்கிட்டு வந்துருச்சுன்னு. அந்த இடத்துல நெயிலே இல்லை, கருப்படிச்சு போய் ஒரு மாதிரி ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. நான் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணேன். அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு நெயில் வந்து புதுசாக வளர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஷைனிங்காகவும் வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல இருந்த கருப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இது மாதிரி செக்காட்டி கடையில் வாங்கின தேங்காய் எண்ணெய் தான் வந்து நான் வந்து சீரியம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சீரியம்
அதை தீந்து போடணும். அந்த பாட்டிலை க்ளீன் பண்ணிட்டு அதில் நான் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்படி வந்து நைட்டில் வந்து ஒரு ட்ராப்ஸ் வந்து என்னோடய நெயிலில் வந்து அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் பார்த்தா நல்லா அந்த அதோடய பலன் வந்து நல்லா கிடைச்சிது. பாருங்கள் எந்த அளவுக்கு என்னோடய நெயில் வந்து மாறி இருக்குன்னு. இன்னும் 1 வீக்கில் நல்லா கிளியர் ஒயிட்டாக ஆகிடும் நெயில். அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடச்சிச்சு. எல்லா நகத்துலேயுமே இந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு படுத்தோம் அப்படின்னா நம்ம நகத்தை வந்து நல்லா பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன். கை ஃபுல்லாக அப்ளை பண்ணோன்னா கையில் உள்ள சொரசொரப்புகள்லாம் கூட போயிடும். யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதோடய பலனை நீங்கள் பெறுவீங்க. நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து கீழவாசல் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க, மீன் மார்க்கெட்டுக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கருவாடு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் அங்கே தான் வாங்குவோம். அதனால் எனக்கு அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என்ன கருவாடு அப்படின்னா நெய் மீன் கருவாடு. இது வந்து 1/4 கிலோ அளவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக என்ன கருவாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பில் நல்லா 2 பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்ல நூல் போட்டு டைட்டாக கட்டி வாடெல்லாம் வெளியே வராத அளவுக்கு நல்ல பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்ன கருவாடு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கருவாடு, பால்சுரா கருவாடு. இந்த கருவாடுமே 1/4 கிலோ அளவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கருவாடை வந்து நான் எப்போவுமே வந்து வெளியில் வைக்க மாட்டேன். ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். நல்லா ஏர் டைட்டான நல்லா டைட்டாக உள்ள பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இது மாதிரி நல்லா டைட்டாக உள்ள பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கருவாடில் உள்ள நாற்றம் வந்து வெளியாகாமல் இருக்கும். அதே சமயம் கருவாடை வந்து வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா பூச்சி வர ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வாங்கின மாதிரியே இருக்கும். அடுத்து அம்மா வந்து உப்புக்காணம் போட்டிருந்தாங்களாம். அவங்க போட்ட உப்புக்காணத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னை டேஸ்ட் பண்ண சொல்லி சாம்பிளுக்கு கொஞ்சமாக உப்புக்காணம் தட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உப்புக்காணம் எத்தனை கிலோ போட்டிருந்தாலுமே அந்த உப்புக்காண துண்டுகளை என்ன செய்வோம், ஓடு வச்சுட்டு, அதாவது தாளான்னு சொல்லுவாங்க மண் தாளா, அதில் வந்து உப்புக்காணத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அடுப்பை ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு லிட்டு போட்டு மூடிட்டு 15 நிமிஷம் அப்படியே புழுங்க விட்டுருவோம். 15 நிமிஷம் கழித்து அந்த உப்புக்கான துண்டுகளை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லெட்டு போட்டு மூடிட்டு மறுபடியும் 15 நிமிஷம் வந்து புழுங்க விடுவோம். புழுங்க விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த உப்புக்கான துண்டுகள். அம்மியில் வச்சு இடித்தோன்னா சரசரன்னு இடிக்க வந்துடும். இடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிச்சு தூள்களாக்கி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். 1 நாள் தான் அந்த இடிக்கிற கஷ்டம் தெரியும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து டக்குன்னு வறுத்து சாப்பிட்லாம். உப்புக்கானம் வறுக்கணும் அப்படின்னாவே ரொம்ப எரிச்சலாக இருக்கும். கொண்டு போய் தட்டிட்டு அதுக்கப்புறம் வறுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைமில் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். நாங்கள் வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால எங்களுக்கு அலுப்பே தெரியாது. எந்த டைப்பில் உப்புக்கானம் தேவைப்பட்டாலும் டக்குன்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்படி தான் நாங்கள் வந்து உப்புக்கானத்தை ஸ்டோர் பண்ணி வைக்குவோம். நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த டிப்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா உப்புக்கானத்தை நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம டக்குன்னு வறுத்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல பெரிய ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி. அப்போ பெரிய ஃபேமிலியாக இருக்கிறப்போ அப்போ வறுக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இடித்து டக்குன்னு வறுக்கிறதுக்கு. இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்தமாக வறுத்தமாக சாப்பாடு வச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நான் ஃப்யூச்சர் வீடியோவில் நான் தாளாக வச்சுட்டு எப்படி உப்புக்கான துண்டுகளை வந்து வறுத்து எடுக்கிறேன் இடித்து எடுக்கிறேங்கிற வீடியோவை நான் இன்ஷாலா அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. பாருங்க இது மாதிரி ஈஸியாக நான் வறுத்து எடுத்துருவேன். நல்லா தூள் பண்ணிட்டு நல்லா பிச்சு பிச்சு விட்டுட்டு தூள் பண்ணிட்டு வறுத்தோம் அப்படின்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். துண்டு துண்டாக அந்த மாதிரி வறுக்க மாட்டோம். நல்லா பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக தான் வறுத்து எடுப்போம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து வரமிளகாவை வச்சு நான் 2 விதமான டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மிளகாய் வந்து இது மாதிரி கடையில் வாங்கிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசி காய வச்சு நல்லா மொறுமொறுப்பாக எடுத்திருக்கேன். அதை வந்து இது மாதிரி 2 பிச்சுட்டு அதில் உள்ள விதைகளை வந்து 1 பீஸில் கொட்டிட்டு மேலே உள்ள அந்த மிளகாயை மட்டும் தனியாக வச்சுருக்கேன்.
இது மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு பொரியலுக்கெலாம் போடுறதுக்கு நம்ம மிளகாய் எடுப்போம் இல்லையா, அப்போ பிச்சுட்டு விதையை ரிமூவ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, டக்குன்னு எடுத்தோமா போட்டோமா தாளிச்சோமாண்டு ஆயிரும். இது ஒரு டிப்ஸ். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கடையில் வந்து நான் சில்லி ஃப்ளக்ஸ் வந்து பாக்கெட்லலாம் வாங்க மாட்டேன், வீட்லேயே ரெடி பண்ணிடுவேன். இந்த விதையெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுறதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த மிளகாய் இருக்கு இல்லையா, இதை வந்து மிக்சியில் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் இது மாதிரி ஒரு மூணு நாலு பல்ஸ் கொடுத்தா போதும். கொடுத்தோன்னே நல்லா குறை குறைப்பாக வந்து சில்லி ஃப்ளக்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைச்சிட்டு வந்த உடனே அதை அப்படியே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. என்ன பண்ணும் அப்படின்னா, அது மாதிரி ஒரு சலடை வச்சுட்டு சலடையில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு லைட்டாக சலிச்சு விடுங்க. சலிச்சு விட்டிங்கன்னா நைஸாக அரைச்ச அந்த மிளகாய் தூள்லாம் வந்து கீழே இறங்கிடும். மேலே வந்து நல்ல குறை குறைப்பாக சூப்பரான சில்லி ஃப்ளக்ஸ் கிடச்சிரும். நான் இப்படி தான் சில்லி ஃப்ளக்ஸ் வந்து வீட்டில் செய்வேன். இது மாதிரி குட்டியாக ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கடையிலலாம் சில்லி ஃப்ளக்ஸ் வாங்கி மணியெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வீட்லேயே வந்து செஞ்சிடுவேன் ஈஸியாக. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸை, நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சில்லி ஃப்ளக்ஸ் வந்து, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லா, சில்லி ஃப்ளக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு குறை குறைப்பாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் இது மாதிரி தான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுப்பேன். இதை வந்து நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அல்ஹம்துலில்லா, இந்த விதைகள்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் வந்து மிளகாய் வந்து அரைக்க கொடுப்போம்ல, அப்போ வந்து இந்த விதையை வந்து அதோடு சேர்த்து அரைக்க கொடுத்துருவேன். கொடுத்தோன்னா இந்த விதையை வேஸ்ட் ஆகாமல் காரம் நமக்கு கூடுதலாக அந்த மிளகாய் தூளில் கிடச்சிரும். இந்த தூள் வந்து நம்ம கொஞ்சம் சலிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த தூளை வந்து ஏற்கனவே நான் மிளகாய் தூள் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே இதையும் எடுத்து வச்சுட்டோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம ஒரு விஷயம் செஞ்சோன்னா அதுலேருந்து எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது, எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் கையோடையே அந்த பாட்டிலில் இருக்க மிளகாத்தோட இதையும் சேர்த்து கொட்டி கலந்து வச்சுட்டேன். அல்ஹம்துலில்லா, எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணலை. இப்போ எனக்கு சில்லி ஃப்ளக்ஸ் கிடச்சிருச்சு, அதே சமயம் தாளிப்புக்கான வத்த மிளகாவும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பெருங்காய டப்பா தான். இந்த பெருங்காய டப்பாவில் இது மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு இப்படி கொட்டினோம் அப்படின்னா கூடுதலாக கொட்டிடுது. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, அந்த டிஷ்ஷில் வந்து பெருங்காயத்தூள் அதிகமான வாசனையோடு கிடச்சி போயிடுது, அந்த டிஷ்ஷே வேஸ்ட் ஆகிடுது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் கொஞ்சமாக கொட்டி வச்சுருவேன். அதாவது 10 நாளைக்கு எனக்கு எந்த அளவுக்கு பெருங்காயம் தேவைப்படுமோ அந்தளவு மட்டும் நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஏன்னா அதிக அளவில் கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா பெருங்காயத்தில் உள்ள வாசனைகள் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் 10 நாளைக்கு தேவையான பெருங்காயத்தூளை மட்டும் இதில் கொட்டி வச்சுட்டு தாளிக்கும் போது தேவையான அளவு ஈஸியாக ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக கறிவடகம் வந்து இது மாதிரி பாட்டிலில் வந்து நிரப்பமாக போட்டு வச்சுருப்போம். அதுலேருந்து எடுத்து எடுத்து அப்பப்போ தாளிப்புக்கு எடுத்தோன்னா கஷ்டமாக இருக்கும் உடச்செடுக்கிறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு இது மாதிரி உதிர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுடுவேன். ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தேவைக்கு நம்ம தாளிக்கும் போது டக்குன்னு எடுத்து போட்டு தாளிக்க ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டிலில் கறிவடகத்தை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். தாளிக்கிறதுக்கு டக்குன்னு எடுத்தோமா தாளிச்சோமா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உபயோகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணுறேன். பருப்பு சால் நான் தாளிக்க போகிறேன். பாருங்கள், எனக்கு தேவையான அளவு கறிவடகத்தை ஈஸியாக நான் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ பெருங்காயத்தூள் போடுவோம் இல்லையா, இப்போ என்னோடய தேவைக்கு எவ்வளவோ அழகாக நான் அந்த அளவு எடுத்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ பெருங்காயமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், நம்ம செய்யக்கூடிய டிஷ்ஷும் வந்து கூடுதலாக கொட்டிட்டால் ஸ்பாயில் ஆகிடும். அது மாதிரியும் நம்ம ஸ்பாயில் பண்ணாமல் ஈஸியாக இந்த மெத்தடில் செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த பெருங்காய டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.